கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஆப்ரேட்டர் இருக்கோம். அதை சார்ந்தவங்க வந்து ஒரு 400,000 ஒர்க்கர்ஸ் இருக்கிறோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிப்புங்கிறது வந்து மக்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம். ஏமாற்றத்தோடு ஒன்று பார்த்தீங்கன்னா சுமைகள் அதிகம். இப்போ திரையரங்குக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே 5% போகுதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. 100 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா 12%ன்னு கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பாமர மக்கள் ஒரு 4 வீடு இருக்குன்னா சராசரி ஒரு 200 ரூபா இருந்தால் தான் நார்மல் சேனல் பார்க்க முடியும். ஆனால் அந்த 200 ரூபாய்க்கே மக்கள் கொடுக்கக்கூடிய வரி 18% எடுத்திங்கன்னா 36 ரூபா வருது. உடனடியாக அந்த 18%ங்கிறது வந்து 5% பண்ணணும். 5% பண்ணுனாத்தான் 200 ரூபாய்க்கு வந்து ஜனங்களுக்கு 10 ரூபா வரி வரும். மீதி இருக்கக்கூடிய 26 ரூபாய்க்கு அவங்க விருப்பப்பட்ட சேனல்கள் வந்து பார்க்கறதுக்கு வசதியாக இருக்குது. ஆகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனடியாக அந்த வரி மக்கள் மீது துணிக்கப்பட்ட 18% வரியை 5% குறைக்க வேண்டும். இந்த சேனலுக்கு வந்து கட்டணங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. இது வந்து இந்திய அளவில் நாங்கள் இந்த நாளைக்கு நிறுத்தக்கூடிய வந்து ஒளிபரப்பு இந்திய அளவில் நடக்குது. இது இவங்க வந்து உடனடியாக இது அமலுக்கு வந்து இந்த வரிச்சுமையை கம்மி பண்ணணும், சேனல் ரேட்டுகளை கம்மி பண்ணணும். இது பண்ணாத பட்சத்தில் வந்து பிப்ரவரி மாதம் வந்து நாங்கள் சென்னையில் கவர்னர் மாளிகை முன்னால் 10ஆம் தேதி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுங்கிற இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.